வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்குமே வாசு விதிகள் உண்டு. இந்த விதிகளை பின்பற்றி வீட்டில் பொருட்களை வைக்கும் பொழுது வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கும். வீட்டில் சந்திக்கும் பல பிரச்சனைகளை நாம் கட்டாயம் தவிர்க்க முடியும். வாசுபடி வீட்டில் பொருட்களை வைக்காமல் இருந்தால் அதை வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் இருக்கும் ஒரு பொருள் என்றால் அது பீரோ தான். இந்த பீரோவில் துணிகள் மட்டுமல்ல, நகைகள் பணத்தையும் நாம் சேர்த்து வைப்போம். இப்படிப்பட்ட பீரோவை வீட்டில் சரியான திசையில் சரியான இடத்தில் நாம் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதன் விளைவு வீட்டில் பணம் சேராமல் போவதோடு தண்ணீர் போன்ற பணமும் செலவாகும். இதனால் நீங்கள் பண இழப்பை சந்திக்க நேரிடும். அந்த வகையில் வீட்டில் பீரோவை வைக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இதை வீடியோ தொப்பின் மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். படுக்கை அறையில் பீரோவை வைக்கும் பொழுது மனதில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்றால் அந்த பீரோவை நல்ல வெளிச்சம் வரும் ஜன்னலுக்கு அருகில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் பீரோவில் உள்ள பொருட்களை எடுக்க வசதியாகவும் இருக்கும். அதே போல பிரகாசமான இடத்தில்தான் லட்சுமி தேவியும் குடி போவாள். வாஸ்துபடி படுக்கை அறையில் பீரோவை வைப்பதாக இருந்தால் கண்ணாடி இல்லாத பீரோவை நீங்கள் வைக்க வேண்டும். அதற்கு காரணம், படுக்கறையில் கண்ணாடியுடனான பீரோவை வைத்தால் அந்த கண்ணாடியில் படுக்கை பிரதிபலிக்க வாய்ப்பும் உண்டு. ஒருவேளை கண்ணாடியுடன் பீரோ இருந்தால் படுக்கைக்கு எதிரே பீரோவை வைக்காதீர்கள். அடுத்ததாக, வாஸ்துபடி பணம் நகைகளை பீரோவில் வைத்தால் அந்த பீரோவை அறையில் வடக்கு பகுதியில் வைக்க வேண்டும். அதற்கு காரணம், வடக்கு திசை குபேர திசையும் கூட. இந்த திசையில் பீரோவை வைக்கும்போது நகையும் பணமும் அதிகம் சேரும். பணத்தை படுக்கறையில் வைத்தால் திசையை கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். முக்கியமாக பீரோவை சுவற்றை ஒட்டி மிகவும் நெருக்கமாக வைக்காமல் சற்று இடைவெளி விட்டு வைக்க வேண்டும். இதனால் வெளியே இருந்து வரும் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் சிறப்பாகவும் இருக்கும். அதனால் வீடு செல்வ செழிப்போடு காணப்படும். வாஸ்துப்படி பணம் வைக்கும் பீரோவானது எப்போது மரத்தால் ஆனதாகவோ இரும்போல் ஆனதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பீரோவில் தான் செல்வமும் சேரும். வாஸ்துப்படி பீரோவை தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் பீரோவை திறக்கும்போது அது வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்கும். பீரோவின் நிறம் எப்போதும் அடர் நிறத்தில் இருக்கக்கூடாது. வாஸ்துப்படி செல்வம் அதிகம் வீட்டில் சேர வேண்டுமென்றால் பீரோவின் நிறம் கிரீன் அல்லது வெள்ளிய நிறத்தில் இருக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.